ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். இந்தியா கூட்டணி கதை முடிந்ததா? முடிந்து போய்விட்டது. முடிவரையும் எழுதியாகிவிட்டது. இப்பதானே தொடங்குச்சு. ஸ்டில் பார்ன் பேபின்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த உடனே இருக்கும் குழந்தை. இவங்க கணக்கு என்னன்னா, கிமு கிபி மாதிரி ராம ஜென்மபூமிக்கு முன் இந்தியா, ராம ஜென்மபூமி இனாகிரேஷனுக்கு பிறகு இந்தியான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்து 10-லேருந்து 5 கொடுக்குறேன்னு குறைச்சிட்டாரு. ஆனால் 5 கொடுத்தவங்க நான் ஜெயிக்க வச்சு காட்டுவார். இப்போ இருக்கிற 10 எம்பிகள் எந்த பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. ஐ எம் நாட் ஹாப்பி வித் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் காங்கிரஸ் எம்பிஸ். தயவு செய்து இந்த 10 பேரை கொண்டாந்து கொடுக்காதீங்க. 5 சீட்டு கொடுத்தா புதியவர்களை கொண்டு வாங்க. அப்போ காங்கிரஸில் பூகம்பமே வெடிக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை தவிர இந்தி கூட்டணிங்கிறது இந்தியாவில் எங்குமே இருக்காதுன்னு தான் தோணுது. ஆகவே இவங்க எல்லா கட்சியை கலைச்சிட்டு ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டி போட்டாங்கன்னா மோடிக்கு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். உங்க கொள்கை மோடிய பதவியில் வராம பண்ணும், தப்பில்லை. ஏன்னா ஜனநாயகத்தில் இதெல்லாம் நல்லதுதான், ஒரே கட்சி இருக்கிறது தப்பு தான். ஆனா அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்ல. மோடி அப்ப என்ன பண்ணுவார்? டிடிவி, தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரும் இணைச்சு இதான் ஏடிஎம்கே, என்டிஏல ஏடிஎம்கே இருக்கு அப்படின்னு ஒரு நாடகம் ஆடினார்னா மக்கள் நம்புவாங்களே. பிஜேபிக்கு மாற்றா ஒரு சக்தி வரும், வந்தே ஆகணும். அது காலத்தின் கட்டாயம். அந்த சக்தியா காங்கிரஸ் வருமா அப்படிங்கறத கேள்வி. வணக்கம் ஆகாயம் தமிழர்களே. இந்தியா கூட்டணி பிரிகிறதா? இது கூட்டணிக்கு சரிவா? திரு மோடிக்கு இது சாதகமா அமையுமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் சாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரகாஷ். வணக்கம். இந்தியா கூட்டணி கதை முடிந்ததா? முடிந்து போய்விட்டது. முடிவரையும் எழுதியாகிவிட்டது. இன்னும் இப்போதானே தொடங்குச்சு. ஸ்டில் பார்ன் பேபின்னு ஒன்று இருக்கு, பிறந்த உடனே இருக்கும் குழந்தைன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அதை ஒப்பிடக்கூடாது. பட் ஒப்பிடும் முறையான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்தியா கூட்டணி. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனியாக போட்டி போடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பஞ்சாபில் ஆம் ஆத்மி தனியாக போட்டி போடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதில் என்ன இழப்பு இருக்குது இந்தியா கூட்டணிக்கோ காங்கிரஸுக்கோ? நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இதை இவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் அறிக்கை விட்டதும் ராம ஜென்மபூமி கோயில் இனாகிரேஷன் பெருகுங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும். இது அதுக்கு முன்னாடி இல்லை. இவங்க கணக்கு என்னென்னா, ராமுக்கு முன் ராமுக்கு ராமுக்கு பின் கிமு கிபி மாதிரி ராம ஜென்மபூமிக்கு முன் இந்தியா, ராம ஜென்மபூமி இனாகிரேஷனுக்கு பிறகு இந்தியான்ற மாதிரி ஆகிடுத்து. இப்போ அது அரசியல்லையும் அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கு. இது உண்மையான காரணம் என்னோட டெல்லி சோர்ஸில் கேட்டபோது என்ன சொன்னாங்க, ராம ஜென்மபூமிக்கு காங்கிரஸ் போகாததுனால காங்கிரஸுக்கு பலத்த சேதம் வட இந்தியாவில். தென்னிந்தியாவில் விட்டுருங்க, நம்ம தென்னிந்தியாவில் மத அரசியல் ஜாதி அரசியல் பண்ண மாட்டோம். நம்ம ஓரளவுக்கு அதை விட ரிஃபைன்டு. ஆனால் வட இந்தியாவில் அப்படி இல்லை. ராமர் வந்து ஒரு தெய்வம் மாதிரி, அவதார புருஷன் மாதிரி. இப்போ ராமர் கோயில் கட்டினதுக்கு நன்றி கடனாக பெருவாரியான வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி தான் போடணும்னு எதிர்பார்க்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் அதை அறுவடை பண்ண போகிறது, காக்கா உட்கார பண்ண போகிற அந்த கதையாக. இப்போ அதுக்குன்னு இந்துக்கள் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டே போட மாட்டாங்களா? கிடையாது. காங்கிரஸுக்கு ஓட்டு போடுற இந்துக்கள்னு கணிசமானவர்கள் இருக்காங்க, இண்டிபெண்டன்ட் பீப்புளும் இருக்காங்க. எந்த கட்சியும் சாராதவர்கள், அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி போடுறவங்க. இப்போ மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் கூட தான் இனாகிரேஷனுக்கு போகல, பிராண பிரதிஷ்டைக்கு போகல. ஆனால் ஒரு நாடகம் மாதிரி பண்ணி மம்தா பானர்ஜி துர்கா பூஜையும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹனுமான் சாலிசாவும் பண்ணி நாங்கள் இந்து மதத்தோட கூட இருக்கோம்னு காமிச்சிட்டாங்க. அது இல்லாமல் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்து மதத்துக்கு எதிரானவங்க இல்லை. ஏன்னா நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை சாஃப்ட் இந்துத்துவான்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. மம்தா பானர்ஜி கடவுள் நம்பிக்கை உள்ளவர். பானர்ஜினாலே அவங்க பிராமின்னு அர்த்தம், கடவுள் நம்பிக்கை உள்ளவர். ஆனால் ஓட்டு வங்கி பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். இப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸுக்கு பலத்த அடி உழப்போகிறது இந்த தேர்தலில். ராம ஜென்மபூமியை புறக்கணிச்சதும் இல்லாமல் அவங்க சில ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அடி வாங்க போகிறது. கொலாட்ரல் டேமேஜாக அந்த கூட்டணியில் இருந்தால் நம்மளும் தோற்று போயிட்டால் என்ன பண்ணுறது? காங்கிரஸுக்கு விழுந்த அடி நமக்கு விழுந்தா நம்ம ஒன்றுமேலாம் போயிடுமே. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னால், மம்தா பானர்ஜிட்ட அடுத்த தேர்தலில் மோடி தான் வரப்போகிறார், அது ஒன்றும் எதிர்பார்த்தது தான், ஒன்றும் விசேஷம் இல்லை. நம்ம கணிசமான அளவு பாராளுமன்றத்துக்கு போனால் நமக்கு அது மதிப்பு, நம்மளால் ஒரு எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். அதான் ஸ்டாலின் அதை சொல்கிறார், 40 எம்பி சீட்டில் போட்டிட்டு 30 நாங்கள் ஜெயித்தோன்னா பார்லிமெண்ட்டில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ எதிர்கட்சிகள் தான் இவங்க உட்கார போகிறாங்க, முடிவாயிடுது. அந்த எதிர்கட்சி வர்றது சீட்டும் காலி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது பயம்
அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மம்தா பானர்ஜிக்கு வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியோட கூட்டு வச்சா அந்த வரக்கூடிய ஒரு 10-20 சீட்டு போயிட்டு தான் என்ன பண்ணுறதுங்கிற கவலையில் தான் ரெண்டு பேருமே உறவை முறித்து கொண்டார்கள். இதில் காங்கிரஸுக்கு பெரிய இழப்பு இல்லை? இல்லை, காங்கிரஸுக்கு இழப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் காங்கிரஸோட நிலைமை இப்போ பரிதாபகரமாக ஆயிடுத்து. இந்திய கூட்டணியில் இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் வேணான்ட்டாங்க, மம்தா பானர்ஜி வேணான்ட்டாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கூட காங்கிரஸ் கூட்டணி வைக்கவே முடியாது. என்ன தான் இந்தி கூட்டணியில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸும் கைகோர்த்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தா கூட கேரளா தேர்தலில் கம்யூனிஸ்டோட மெயின் எதிரியே காங்கிரஸ் தான். அங்கே பிஜேபி ஒன்றும் வளரலை, பிஜேபி ஒரு ஃபோர்ஸாக வரல. பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ், பிஜேபி வர்சஸ் கம்யூனிஸ்ட்னு சொல்ல முடியாது. பிஜேபி வர்சஸ் காங்கிரஸுங்கிறது இன்னும் 20 வருஷம் கழிச்சோன்னா வரலாம். இப்போ காங்கிரஸ் வர்சஸ் கம்யூனிஸ்ட் தாங்க. ஸோ அங்கேயும் அடிபட்டு போச்சு. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் காங்கிரஸ் அவ்வளோ விரும்பலை. ஏன்னா அங்கேயும் என்ன காரணம், இதே ராமர் கோயிலில் காங்கிரஸ் எடுத்த ஒரு நிலைப்பாடு. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்களா, எப்படி சனாதன சர்ச்சையினால் ஓரளவுக்கு காங்கிரஸுக்கு இந்த 5 மாநில தேர்தலில் அடி வாங்கித்தோ, அதுவே நம்ம பார்த்தோம். திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணிது. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி இந்து மதத்துக்கு எதிர்ப்பான கட்சி. ஏன்னா அது அவங்க அறுவடை பண்ண தான் பார்ப்பாங்க, அவங்களை குறை சொல்ல முடியாது. அரசியல்னு வந்துட்டால் எல்லா வேலையும் நடக்கும். அந்த கூட்டணிக்கு அவங்க ஓட்டுன்னு கேட்டோன்னே இந்துக்குள்ள யோசிச்சு சரி காங்கிரஸுக்கு போடாத, அந்த கூட்டணிக்கு போடாதுன்னு பிஜேபிக்கு போட்டோம். சரத்பவார் வந்து ஒரு மூர்த்த அரசியல்வாதி, இந்தியாவில் இருக்க ஒரு பழம்பெரும் அரசியல்வாதியில் சரத்பவார் ஒருவர். அவரால் தேர்தலை கணிக்கக்கூடிய அளவுக்கு அவர் பவரில் இருக்கார், பல பதவிகளை பார்த்தவர். அவர் சொன்னாரா, உத்தவ் நீங்கள் வந்து காங்கிரஸோடு சேர்ந்தீங்கன்னு இருக்கிறதும் காலியாக போய்டும், துண்டை காணும் துணியை காணும்னு போய்டும், பேசாமல் காங்கிரஸை கட்டி விட்டுருங்க, நம்ம வந்து தனியாக போட்டி போடலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டாங்க. உத்தவுக்கு வந்து இப்போ கட்சியே இல்லை, பாவம். சிவசேனா வந்து அவரோட அந்த சீஃப் மினிஸ்டர் கையில் போய் சேர்ந்துடுச்சு, அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. இவருக்கு கட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை, சிம்பிள் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ இதாவது ஒரு தூக்கி விடுறதுக்கு சரத்பவார் இருக்கார். இதில் காங்கிரஸோட சுமையாக பார்க்கணுமான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை தவிர இந்தி கூட்டணிங்கிறது இந்தியாவில் எங்குமே இருக்காதுன்னு தான் தோணுது. ஆனால் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் கூட இருந்து இடங்கள் குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் சிவசேனா அவருடைய உத்தவ் தாக்கரேவுடைய கட்சிக்கோ இல்லை வந்து சரத்பவாருக்கோ அது உதவிகரமாக தானே இருக்கும். காங்கிரஸுடைய வாக்கு வங்கி இல்லை, காங்கிரஸ் வாக்கு வங்கின்னு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ராமஜென்மபூமி பிறகு நிலைமை தலைகீழாக மாறிப்போச்சு. நான் சொல்கிறது நார்த் இந்தியாவில் மட்டும்தான். காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நல்லா ஜெயிக்கும். ஏன்னா இப்போது ஷர்மிளா நல்ல பிரமாதமாக பண்ணுறாங்க. வயசுடா அங்கே அண்ணனுக்கும் தம்பிக்கும் அக்காக்குமே சண்டை வந்துட்டுருக்கு. கேரளாவில் காங்கிரஸ் ஓரளவுக்கு ஜெயிக்கும், கர்நாடகாவில் ஜெயிக்கும், தெலுங்கானாவில் ஜெயிக்கும், பீகாரில் ஓரளவு சொல்ல முடியும். இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் காங்கிரஸ் கை கொடுக்க போகிறது. ஏன்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து இந்த ராமஜென்மபூமி இம்பேக்ட் அவ்வளோவா இருக்காது. சரி, நம்ம மதத்தையும் அரசியலையும் ஒன்றா சேர்க்க மாட்டோம். சவுத் இந்தியாவிலேயே தமிழ்நாடு பர்டிகுலர்லி மதமும் அரசியலும் ஒன்றா சேராது. அது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பெருமளவு சேதம் வராது. ஆனால் வட இந்தியாவில் அப்படி இல்லை. வட இந்தியாவில் மதமும் அரசலும் நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நான் பார்த்த வரைக்கும் ஒன்றா சேர்ந்துருக்கும். இந்துக்கள்லாம் ஒரே கடவுள் பக்தி, பிஜேபி, ஆர்எஸ் அந்த மாதிரி தான் போடுவாங்க. அது தப்பாக ரைட்டாங்களோ நம்ம உள்ளே போக முடியாது. அந்த மத அரசியலில் வந்து காங்கிரஸ் மாட்டிட்டு கடவுளை மாட்டின எலி மாதிரி முழிக்குது. ஏன்னா மம்தா பானர்ஜி சொல்கிறாங்கன்னா ஒரு சீட் தருவேன்றாங்களாம். எங்கள் வெஸ்ட் பெங்காலே காங்கிரஸுக்கு 2 MP இருக்காங்க. அவங்க சட்டப்பேரவையில் ஒரு சீட் கூட ஜெயிக்கலன்னு சொல்கிறாங்க. இல்லை, பட் காங்கிரஸ் 2 MP இருக்காங்க வெஸ்ட் பெங்கால். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2ங்கிறது 3வது கொடுக்கலாம், அதுவும் தர மாட்டேன்றாங்க. டெல்லியில் வந்து தலைநகர் ஆஃப் இந்தியா 60 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட கட்சி காங்கிரஸ் அதுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா எப்படிங்க ஒத்து வரும்? தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்து 10லேருந்து 5 கொடுக்குறேன்னு குறைச்சிட்டார். ஆனால் 5 கொடுத்தவங்க நான் ஜெயிக்க வச்சு காட்டுவார். இப்போ எங்கே போனாலும் காங்கிரஸோட அழையா விருந்தாளி மாதிரி ஆகிப்போச்சு. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு 5 சீட் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படலை. அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஸ்டாலின் 30 சீட்டில் போட்டி போட்டு 10 சீட்டு எதிர்கட்சிகள் கொடுத்து பிரிச்சுக்க சொல்லப்படுறார். அதில் காங்கிரஸுக்கு 5ஓ 6ஓ வரலாம். சரி, காங்கிரஸுக்கும் ஒரு வழி இல்லை, தமிழ்நாட்டில் தனியாக போட்டி போட முடியாது. அதிமுக கூட்டணி போடலாம்னு ரிஸ்கி, தனியாக போட்டி போட்டால் டெபாசிட் வராது. அதிமுக கூட்டணி போகிறது ஒரு வாய்ப்பு உண்டு, அது என்னன்னு தெரியல. ஸோ காங்கிரஸ் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னாலும் ஸ்டாலின் சொல்கிறார் 30 சீட் எங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அவர் தப்பு இல்லை, மத்திய அரசாங்கத்தில் எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவரோட எண்ணம் அது.
நாளைக்கே கூட்டணி காட்சி ஆட்சி வந்ததுன்னா நாங்கள் உள்ளே பவர் வரலான்னு பார்க்குறாரு. ஏன்னா அரசியல் எது வேணால் நடக்கலாம், அவர் ஒரு எண்ணத்தில் இருக்கார். ஆகவே காங்கிரஸ் எல்லாம் இப்போ யூபியில் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் கட்டி விட்டார், ஒன்றுமே ரெஸ்பாண்டே பண்ணல. இவங்க ஒரு குழு போட்டு அமைச்சு பேசலான்னு பண்ணால் கூட வளைப்பார் யாரும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசலேயோ காங்கிரஸுக்கு என்டிஏ தான் ஒரு பெரிய எதிரி, தட் இஸ் பிஜேபி. ராஜஸ்தானில் இந்தி கூட்டணி இருக்கா? காங்கிரஸுக்கு ஈக்குவலாக என்ன கட்சி இருக்குது? எந்த கட்சியும் இல்லை. எம்பியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு கூட தோதா அந்த கூட்டணியில் வர கட்சி எதுவும் கிடையாது. இப்போ எம்பியிலையும் குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் தனியாக தான் காங்கிரஸ் போட்டி போடணும். ஒரிசால எடுத்தீங்க, நவீன் பட்நாயக்கோட ராஜ்யம் இது கிங்டம், அவர் தான் ராஜா, அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஜோதிபாசு மாதிரி 25 வருஷம் அவர் தான் சீஃப் மினிஸ்டர், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துலையும் காங்கிரஸுக்கு ஒரு வழி இல்லை, அவரோட தான் மோதும். ஸோ 5-6 ஸ்டேட்டில் காங்கிரஸ் தனியாக தான் போட்டி போட போகிறது. இங்கே உள்ள சவுத்துக்கு வந்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இதிலெல்லாம் காங்கிரஸ் தனியாக தான் போட்டி போடும். ஸோ 20 மாநிலங்களை தனியாக போட்டி போட்டுட்டு இந்தி கூட்டணியெலாம் இருக்கும்னு சொல்கிறது முரண்பாடாக இல்லையா? முரண்பாடு தான். ஆனால் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் மம்தா தனியாக போகிறேன், ஆம் ஆத்மி தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல காங்கிரஸ் இழப்பில்லை. இந்தி கூட்டணி, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்ந்து போட்டி போடலாமான்னு செய்யப்பட்ட ஒரு உத்தி. அந்த உத்தி கிட்டத்தட்ட இப்போ வந்து தோற்று போச்சு. அப்படி இருந்தாலும் கூட இந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அதிக இடங்களை, கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல? சி, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தி கூட்டணி 1977 மொராஜி தேசாய் எமர்ஜென்சிக்கு அப்புறம் ஒரு தலைவராக ஜெயபிரகாஷ் நாராயண் உருவானாங்க. அப்போ மொராஜிகிட்ட சொன்னாலும் கூட்டணி அமைச்சா பண்ணுங்கன்னு. மொராஜி வந்து ஒரு திறமையான அரசியல்வாதி, குஜராத்தி, ரொம்ப ஒரு எல்லா நெஹ்ருலேருந்து இந்திரா காந்தி வரைக்கும் கேபினெட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அவர் சொன்னார், அந்த கூட்டணியே இந்தியாவில் ஒத்து வராது, ஜனதா கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன், எல்லா கட்சியும் கலைச்சிட்டு ஜாயின் பண்ண சொல்லுங்கள். பாரதிய ஜனசங்கம் கலைக்கப்பட்டது இந்தியாவிலே முதல் தடவை அப்போ தான் கலைச்சிட்டு ஜனதாவில் ஜாயின் பண்ணாங்க. சின்ன சின்ன கட்சி, ஜார்ஜ் பர்னாலத் கட்சி, சமதா கட்சி எல்லாம் ஜாயின் பண்ணி அரசாங்கம் அமைச்சார் ஜனதா கட்சின்னு. அது இப்போ அதில் எல்லாரும் பெரிய பெரிய தலைவர் சரண் சிங் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. அது என்னமோ அது ஒத்து வரல, அந்த கூட்டணியே ஒத்து வராத பொழுது அந்த ஒரு கொள்கையற்ற, ஏன்னா அந்த கட்சி ஜனதா கட்சி முரண்பாடுகள் நிறைந்த கட்சியாக போச்சு. வேறு வேறு துருவங்கள் ஒரே கட்சியில் இருந்தால் கூட தனித்தனியாக செயல்படுத்துவாங்க. நாங்கள் மொராஜியோட தனி மதியில் ஆளுமையில் தனியாக வெளிப்பட்டது. ராஜ்நாதன் ஒரு பக்கம் எழுத்தாரு, சரண் சிங் ஒரு பக்கம் எழுத்தாரு, தனித்தனி எண்ணங்கள் இருந்து, பிபி சிங் ஒரு பக்கம் எழுத்தாரு. ஸோ வந்து எல்லாம் வந்து சேர முடியல. ஸோ ஒரு கட்சியாலேயே காங்கிரஸ் எடுக்க முடியல. அப்போ காங்கிரஸ் வீக்காக தான் இருந்தது, ஏன்னா எமர்ஜென்சி வேற, காங்கிரஸ் மேல மக்களுக்கு கோபம், ஒரு டிக்டேட்டர்ஷிப் அரசாங்கம். திருப்பி என்ன பண்ணாங்க, வேற வழியே தான் 1980 இந்திரா காந்தியை கூப்பிட்டு பிரதமராக்கினாங்க. அதுதான் இந்தியா, மறந்துடக்கூடாது. ஆகவே இவங்க எல்லாம் கட்சியை கலைச்சிட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு போட்டி போட்டாங்கன்னா மோடிக்கு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். சரி, உங்கள் கொள்கை மோடியை பதவியில் வராமல் பண்ணோம், தப்பில்லை, ஏன்னா ஜனநாயகத்தில் இதெல்லாம் நல்லது தான், ஒரே கட்சி இருக்கிறது தப்பு தான். ஆனால் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இல்லை, ஒரே குரலில் பேசுனாக்கும் அதுவாதுப்பா, அதுவும் பேசுறதில்லை. ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு மாதிரி பேசுகிறீங்க. கொள்கை அறிவில் பயங்கர முரண்பாடு இருக்குது. எதை வச்சு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஓட்டு கேட்பீங்க? கார்கே லெவலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், இப்போ ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னா நான் ஒத்துப்பேன், மோடிக்கு ஓரளவுக்கு ஈக்குவல்ப்பா. இந்தியா முழுக்க ராகுல் வந்து இந்தியாவில் எல்லா ஊர்லேயும் தெரியும், அந்த பக்கம் மேகாலயாவில் ஆரம்பித்து கேரளா வரைக்கும் ராகுலை தெரியாதவங்க கிடையவே கிடையாது. அவங்க குடும்பமே காங்கிரஸ் குடும்பம், தாத்தா பாட்டி எல்லாமே தெரியும். கார்கேவை வச்சு எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்க முடியும்? கார்கே முதல் பிரதம் பிரைம் மினிஸ்டர் வச்சு ஓட்டு கேட்க முடியாது. அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை. பாராளுமன்ற தேர்தலை வரைக்கும் மக்கள் எப்பவுமே யாருக்கு ஓட்டுங்கிறதுல க்ளீனாக இருப்பாங்க. இந்திரா காந்தி ஆட்டம், ராகுல் காந்தி ஆட்டம், ராஜீவ்காந்தி ஆட்டம், மோடி ஆட்டம், க்ளீனாக ஓட்டு. நரசிம்மராவ் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதமராக வந்தார் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு, மீது எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்கள் தான். அப்படி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் பிரதமர் வேட்பாளர் 10 பேர் இருக்காங்க. ஆசை இருக்குது எல்லாருக்கும், மம்தா ஆசை இருக்குது, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆசை இருக்குது, எல்லாருக்குமே ஆசை இருக்குது. ஆனால் அந்த அக்செப்டபிலிட்டி இருக்கணுமே. 2004 யாரும் பிரதமர் வேட்பாளர் சொல்லி காங்கிரஸ் கூட்டணி போகலையே? போகலை. 2000 கூட்டணியில் கூட்டணி வந்தது, 2004 மெஜாரிட்டியில் ஜெயிக்கலையே காங்கிரஸ். ஏன் மெஜாரிட்டியில் ஜெயிக்கலை? இந்திரா காந்தி மாதிரி, ராஜீவ்காந்தி மாதிரி மெஜாரிட்டி ஜெயிக்க முடிஞ்சுதா?
ஏன்னா நீ யார் மக்கள் கிளியராக இருக்காங்க, யார் பிரதமர்னு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. என்டிஏ வந்தது வாஜ்பாய் பிரதமர்னு சொன்னதுனால, அப்போ வாஜ்பாய் பிரதமர் வேட்பாளர் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. மக்கள்லாம் பார்த்தா சரி காங்கிரஸ் இவ்வளோ வருஷம் கொடுத்தோமே என்டிஏ கொடுப்போம், வாஜ்பாய் 5 வருஷம் ஆட்சி பண்ணார், அதுவும் கூட்டணி ஆட்சி தான் இல்லைன்னு சொல்ல சிறப்பான ஆட்சி பண்ணார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கூட்டணி ஆட்சி தான் இந்தியாவில் இருந்தது. இனிமேல் கூட்டணி ஆட்சிகளுக்கு இந்தியாவில் இடம் இல்லை. ஏன்னா இந்த 10 வருஷம் மோடி வந்து ஸ்ட்ராங் கவர்மெண்ட் கொடுத்துட்டார். அடுத்தது ஸ்ட்ராங் கவர்மெண்ட் வரணுன்னா காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். காங்கிரஸ் வர முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், காங்கிரஸ் ஆட்சிக்கே வராது, போனியே ஆகாது, இனிமேல் அப்படி கிடையாது. பிஜேபிக்கு மாற்றாக ஒரு சக்தி வரும், வந்தே ஆகணும், அது காலத்தின் கட்டாயம். அந்த சக்தியாக காங்கிரஸ் வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. காங்கிரஸ் இப்போ வராட்டி பிறகு வர வாய்ப்பு இருக்கா? அதுக்கு உண்டான நீங்கள் அதுக்கு உண்டான ஃபவுண்டேஷனை போடணும் இல்லையா? இப்போ காங்கிரஸ் சீனமாக இருக்குது, வீக்காக இருக்குது, இல்லைங்களே அதை வளர்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இளைஞர்கிட்ட கொண்டு போகிறீங்களா, மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்களா, நீங்கள் வந்து நடுநிலையாக நடக்கிறீங்களா, ஒரு ஒரு சார்பாக ஒரு மதத்துக்கு சார்பாக மற்ற மாதிரி இதை வெறுக்கிறீங்களா, இல்லை செக்குலராக எல்லா மதத்தையும் பார்க்குறீங்களா, உங்கள் அணுகுமுறை எப்படி இருக்கும்? சி காங்கிரஸோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா நம்ம குறைச்சி மடி போட முடியாது. என்ன தான் காங்கிரஸை பிடிக்காதவங்களா கூட, காங்கிரஸோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் எக்கானமி மன்மோகன் சிங், அதெல்லாம் பிவி நரசிம்மராவ் தான் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி கொடுத்தார், லைசன்ஸ் ராஜா ஒழித்தார், அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி என்ன கொள்கை திட்டம் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஒன்றுமே தெரியலையே காங்கிரஸோட கொள்கை. இப்போ கேரளாவில் போய் இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இலவச பஸ்ஸு, இலவச சைக்கிள், தமிழ்நாடு ஃபார்முலா காப்பி அடிக்கலாம். நீங்கள் மற்ற ஸ்டேட் ரீஜினல் ஃபார்முலாவை காப்பி அடித்து இலவசம் இலவசம்னு சொல்கிறீங்களே தவிர எக்கானமியும் பில்டப் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஆளாக இல்லை. சசி தரூர், ஜெயராம் ரமேஷ் எல்லாம் மூளை உள்ளவங்க, அவங்கள வச்சு நல்ல ஒரு திட்டம் தயாரித்து மக்கள் கொடுக்கறத விட்டுட்டு இலவசம் போனீங்கன்னா எப்படி உங்களை மக்கள் மதிப்பாங்க? மோடிகிட்ட பார்த்தீங்கன்னா இலவசம் நேஷனல் பாலிடிக்ஸில் வராது. ஸோ அங்கே மோடி இலவசம் அவர் டெவலப்மெண்ட்டில் போகிறார், நீங்கள் டெவலப்மெண்ட்டில் போகிறீங்களா இல்லையே? தமிழ்நாட்டில் 5 இடம் சொல்லிட்டீங்க காங்கிரஸுக்கு, ஆனால் அப்படி இருந்தால் திமுகவுக்கு அது சாதகமாக இருக்குமா? 5 இடம் தான் காங்கிரஸ் கொடுத்த கட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்காதா? காங்கிரஸை சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸை ஒரு ஆதரவாக திமுக பயன்படுத்தி கொள்கிறது அப்படி தானே பார்ப்பாங்க? சி இந்த வாட்டி வந்து திமுக எம்பிக்கள் இல்லையே 10 MPக்கு வந்து ஸ்டாலின் சீட் கொடுக்க போகிறதுலன்னு அறிவிச்சிட்டார். யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம டாக்டர் செந்தில், அப்புறம் வந்து கௌதம சிகாமணி, இந்த மாதிரி ஆட்கள். வேற வேற யார் வந்து ஒரு 8 பேர் இல்லை இந்த மாதிரி சொல்லுங்க, ஒரு ஐடியா சொல்லுங்க. யார் ஐடியா இல்லை, எனக்கு தெரிஞ்சு சரியா பர்ஃபார்ம் பண்ணாத எம்பிக்கள் யார் யார் உங்களுக்கு? செந்தில்குமார் மாதிரின்ற சொல்லிட்டேன், எனக்கு வந்த தகவல் செந்தில்குமாருக்காக, பொன்முடி பையன், துரைமுருகன் பையன், இந்த மாதிரி ஒரு 10 பேர் வரலாம். கட்சியிலேயே அந்த மாதிரி இருக்கும்போது அவர் சொன்னா, காங்கிரஸ் கட்சியில் சொன்னாலும் இப்போ இருக்கிற 10 MPக்கள் எந்த பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. ஐ எம் நாட் ஹாப்பி வித் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் காங்கிரஸ் எம்பிஸ். தயவுசெய்து இந்த 10 பேரை கொண்டாந்து கொடுக்காதீங்க, 5 சீட்டு கொடுத்தா புதியவர்களை கொண்டு வாங்க, அப்போ காங்கிரஸில் பூகம்பமே வெடிக்கும். இப்போ 9 பேர் இருக்காங்க இல்லையா? இல்லை பாண்டிச்சேரி சேர்த்து 10, வைத்திலிங்கம் பாண்டிச்சேரி சேர்த்து 9 தானே, பாண்டிச்சேரி 10 நினைக்கிறேன், சரி 10 நினைக்கிறேன், 9+1 10 கொடுத்தாங்க. டிவி கேஸ்லங்க தோற்று போயிட்டாரு, ஒன்று பாண்டிச்சேரி சேர்த்தா 10 வருது, அப்போ 9+10 5 சீட்டு கொடுத்து புதியவர்கள் கொடுப்பேன்னா அப்போ இருக்கிற 10 பேர் ரிவோல்ட் பண்ணுவாங்களே. ஏன்னா காங்கிரஸில் சத்யமூர்த்தி பவன் வேஷ்டி கிழிப்புங்கிறது மாதம் மாதம் நடக்கும், ஏதோ 2 வருஷமாக நடக்கலை, அடிக்கடி வேஷ்டி கிழிப்பு நடக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரளயம் வந்தால் என்ன பண்ணுறது? 5 சீட் எப்படி வாங்கிப்பாங்க, யார் யார் போட்டி போடுவாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் காங்கிரஸ் இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் 20 சீட் தான் போட்டி போடுவாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்க ஆளே கிடையாது. நீங்கள் அண்ணாமலையும் கேட்க முடியாது, மோடியும் கேட்க முடியாது, அங்கே மிலிட்ரி ரூல் மாதிரி இவங்க தான் கேண்டேட், அவங்க தான் கேண்டேட், பிடிக்கிறதோ பிடிக்கிற வேலை செய்யணும். காங்கிரஸ் அப்படி இல்லை, அது ஜனநாயகமான கட்சி, உள்கட்சி போர்லாம் நடக்கும், உள்கட்சிக்காரனே அவனை தோக்கடிப்பான், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ள கட்சி. இந்த தலைவலியெல்லாம் வேண்டாம் தான் ஸ்டாலின் பார்க்குறார். சி ஸ்டாலினுக்கு கிடைக்க வேண்டிய மைனாரிட்டி ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும், கொஞ்சம் குறையும். பிகாஸ் அதிமுக வந்து இப்போ பிஜேபி கூட இல்லாததுனால அவங்க மைனாரிட்டி பக்கம் போக பார்க்குறாங்க. நாங்கள் வந்து மைனாரிட்டி மைனாரிட்டின்னு ஒரு விபதி எடுக்காமல் இருக்கிறது, நான் மைனாரிட்டி பக்கம் போகிறது எல்லாம் வந்து ஒரு ஒரு திசையை நோக்கி போகிறார். எஸ்டிபியோட கூட்டணி போட்டது ஏன்னா திமுக சொல்லி சொல்லி காட்டுது, கள்ள உறவு கள்ள உறவு, அதிமுகவுக்கும் பிஜேபி கள்ள உறவுன்னு. அது எப்படா சமாளிக்கணும்னு தெரியாமல் எஸ்டிபியோட சைன் பண்ணிட்டார். அப்போ கூட பிஜேபி சொல்லுது, அப்போ கூட திமுக சொல்லுது, இல்லை இல்லை இவங்க ஏமாத்துறாங்க, நாளைக்கு தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி வச்சுப்பாங்கன்னு. ஸோ அதிமுகவோட பெரிய தலைவலியே இந்த டிஎம்கே கேம்பெயின் எஸ்டிபியோட கூட்டணி வச்சுட்டாங்க.
அந்த மைனாரிட்டி ஓட்டு வங்கியை ஓரளவுக்கு அதிமுக பிடுங்கும். பிடுங்கிட்டுனா இந்த டேமேஜ் கொலாட்ரல் டேமேஜ் டிஎம்கே தான் வரும். அப்போ காங்கிரஸோட ஓட்டு வங்கி கை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். காங்கிரஸுக்குன்னு ஒரு சில தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் இருக்குது, வளவங்கோடு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த மாதிரி ஊரில் எல்லாம் இருக்கும், மாயவரம் அங்கெல்லாம் கொஞ்சம். ஆனால் பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தொகுதியை தோல்வியை நிர்ணயம் பண்ணுறதுக்கு 5000 வாக்கு இருந்தால் போதும், அந்த 5000 வாக்கு காங்கிரஸ் கொடுத்துரும். பாராளுமன்ற தேர்தல் லட்சக்கணக்கில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும், 2000 ஓட்டு ஜெயிக்க முடியாது. அதனால் காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு உதவினா மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் கை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக எதிர்மறையாக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா மற்ற வட மாநிலங்களில் இருக்கிற மாதிரி திமுகவுக்கு? எது காங்கிரஸ் திமுகவுக்கு வட மாநிலங்களில் காங்கிரஸ் மற்ற கட்சிகளில் முக்கியமாக ஆம் ஆத்மி கட்சியோ இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கோ இல்லை வந்து இதில் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அல்லது வந்து சரத்பவார் கட்சிகளுக்கு காங்கிரஸ் ஒரு எதிர்மறையோ இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு நெகட்டிவ் சோர்ஸாக நெகட்டிவ் பாயிண்ட்டாக காங்கிரஸ் இருக்க வாய்ப்பு? சரி, இப்போ என்ன பண்ணுவோம், காங்கிரஸ் நிற்கிற இடத்துலலாம் பாரதிய ஜனதா போய் பிரச்சாரம் பண்ணும், இந்துக்களுக்கு எதிரான கட்சியோட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி. ஏன்னா இந்த இந்து கோயிலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேயே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போது நிறைய இடங்களில் கொண்டாடினாங்க. அசி மத நம்பிக்கைங்கிறது அவங்க மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மதத்துக்காரங்க அந்த மதத்தை கொண்டாடுறாங்க, அவங்க உரிமை. ஆனால் சில நடவடிக்கைகள் திமுக கவர்மெண்ட் எடுத்தது இந்துக்கள் மனத்தை கொஞ்சம் பாதிச்சுருக்கு, ஓரளவுக்கு பாதிச்சிருக்கு. எனக்கு பெரும்பான்மையான இந்துக்கள் பாஜக சேராதவங்க கூட, மோடி சப்போர்ட்டர் இல்லை, பாஜக பிடிக்கும் பிடிக்காது வேறு விஷயம், அவங்களே வருத்தப்பட்டாங்க என்ன இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறதுன்னு. அதை பாரதிய ஜனதா கட்சி நல்லா அறுவடை பண்ணோம். அது என்ன பண்ணோம், அப்படியே இந்துக்கள் வாக்கெல்லாம் வளைச்சி அவங்க கட்சி கொண்டு போகிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சி எடுக்கும். சரி, அரசியல் வந்துன்னா இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பிம்பம் கட்டமைக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எல்லா வேலையும் பண்ணும். அப்போ பண்ணும்பொழுது அந்த பாரதி இப்போ டெல்லியில் என்ன சொல்கிறாங்களா, நான் ரிவர்ஸாக சொல்கிறேன், சனாதனத்தினால்தான் நம்ம 5 மாநில தேர்தலில் தோற்று போனோன்னு கமல்நாத் வந்து அறிக்கை கொடுத்துருக்கார் டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு. அதை வந்து டெல்லி படித்து பார்த்துருக்கு, அதை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காராம். என் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் நான் தோற்று போனதுக்கான டிஎம்கே சனாதனத்துக்கு எதிராக பிஜேபி வேலை பண்ணித்தின்னு. இப்போ இந்தியா கூட்டணியில் அந்த நிலைமை வந்ததுன்னா திமுக வெளியில் போனாலும் கவலைப்பட மாட்டாங்க, வெளியில் அனுப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது தமிழ்நாட்டில் சனாதனங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதை பிஜேபி வந்து ஆல் இண்டியா லெவலில் ஊதி ஊதி பெருசாக்குறது, சனாதனம் 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 பாருங்கள் பாருங்கள் அகெயின்ஸ்ட் அகெயின்ஸ்ட்னு. ஸோ அது வந்து 5 மாநில தேர்தலில் வந்த மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சா என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்குது. அந்த பயத்தினாலும் திமுக அங்கே இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்கும். ஆனால் இந்த அண்ணாமலை வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் விஷயங்களை நமக்கு என்ன உண்மைன்னு தெரியாது எடுத்து பிரச்சாரம் பண்ணார்னா ஓரளவுக்கு காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் அது எதிராக முடியும். ஆனால் கடந்த முறை ஜெயித்த மாதிரியே கிட்டத்தட்ட 39 சீட்டு தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி ஜெயிக்க திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த வாட்டி வந்து திமுக மேலே அதிருப்தி நிறையா இருக்குது. அரசாங்க ஊழியர்கள், டீச்சர், அவங்க அந்த கம்யூனிட்டி, அப்புறம் விவசாயிகள், பொதுமக்கள், இளைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு குறை இருக்குது. நீங்கள் போன வாட்டி வந்து அதிமுக டோட்டலாக ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சது, இந்த வாட்டி அப்படி இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஜனங்கள் எப்பவுமே மாற்றி தான் போடுவோம், சட்டசபைக்கு மாற்றி போடுவோம், பாராளுமன்றத்தில் ஒரு வாட்டி திமுக 0 வந்தது, அடுத்தது 40 வரும். ஜெயலலிதா 38 அடித்தாங்க, எடப்பாடியால் ஒன்று தான் பண்ண முடிஞ்சது. இது சைக்கிள் நம்ம வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்துட்டு வரோம், 45 வருஷம் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த தேர்தலில் 40 திமுகவுக்கு ஒரு 10-15 வரலாம், ஒரு 10-15 வந்து ஏடிஎம்கேக்கு போகலாம், பாஜக மற்ற கட்சிகள் ஒரு 10-10 சீட் எடுத்துக்கலாம். அப்படி தான் எனக்கு தோன்றுறது. திமுக அதுக்குன்னு கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது, 10-15 சீட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. காங்கிரஸ் ஒரு 2-3 சீட்டு வரலாம், போட்டி போட்டாங்கன்னா கூட இப்படி ஒரு சின்னாரியை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தான் அப்படின்னு நம்ம கருதுறோம். அதுக்கு தேர்தல் நின்று நமக்கு வந்து ரியல் பிக்சர் கிடைக்கும். இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் ஒரு ஐடியாவில் தான். அதிமுகவுக்கு இன்னும் ஒரு பலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு ரெட்டை இலைக்கு பலம் இருக்குது.
ரெட்டையிலே மோடி முடக்காம இருந்தார்னா ரெட்டையிலே பசிட்டு வரும், முடக்க வாய்ப்பு இல்ல. மோடி முடக்கிட்டு பன்னீர்செல்வத்தை கூட வச்சுட்டு இதுதான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி ஒரு டிராமா பண்ணாங்கன்னா அப்போ வந்து ஜனங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ரெட்டையில இல்லாம அப்போ டேமேஜ் யாருக்குன்னா எடப்பாடிக்கு தான் மோஸ்ட் டேமேஜ். ஏன்னா பன்னீர்செல்வம் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இழக்கிறதுக்கு ஒரு ஒன்றுமே எல்லாம் இழந்தாச்சு. ஆனால் அவர் மோடியோட கொடையின் கீழே போயிட்டாருன்னா தப்பிச்சுப்பார், அதான் பிளான் பண்ணிட்டு வர்றார். இப்போ மோடி இப்போ என்ன பண்ணுவார், டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரும் இணைச்சு இதான் ஏடிஎம்கே, என்டிஏல ஏடிஎம்கே இருக்கு அப்படின்னு ஒரு நாடகம் ஆடினார்னா மக்கள் நம்புவாங்களே. அந்த மாதிரி நாடகம் ஆட வாய்ப்பு இருக்கா அரசியலில்? என்ன வேணா நடக்கலாம். எடப்பாடிக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையை தள்ளுவாங்களா? ஏன்னா மக்கள் அது அதிமுகாரங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு மத்திய அரசுக்கு, மோடிக்கு, அமித்ஷாக்கு இருக்கும்ல. சி, எலெக்ஷன் வந்துட்டா நீதி நேர்மை நியாயம் எல்லாம் பார்க்கக்கூடிய காலம் இல்லை. அவங்களுக்கு அதிமுக ஓட்டு வங்கியை சிதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பாரதிய ஜனதா கட்சியோ மோடியோ என்ன வேணால் பண்ணக்கூடியவங்க அவங்க, இதுதான் அப்படின்னு நீங்கள் நிர்ணயம் பண்ண முடியாது. எந்த லெவலுக்கும் போகக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கட்சி அது. அசுர பலம் பெட்டுனு வருது இப்போ இந்தியாவில், ஒரு அசுரன் மாதிரி அசுர பலம் பெட்டுனு வருது, ஒரு ஜைஜாண்ட் கிங் காங் மாதிரி ஆகிட்டு வருது. அந்த கட்சி தமிழ்நாட்டில் நம்ம டென்ட் ஆனோம் அப்படின்னு மனதை வச்சாங்கன்னா கண்டிப்பாக அதிமுக உடைப்பாங்க. யாராவது வச்சு கேஸ் போட வைப்பாங்க, சின்னம் முடக்குவாங்க, ஜா ஜே மாதிரி, சேவல் ரெட்டபுரா மாதிரி ரெண்டு பக்கம் வீக் ஆகிடும். அப்போ என்ன மோடி என்ன பார்ப்பார், நம்ம கூட இருக்கிறதா அடி ஏடிஎம்கேன்ற மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு பிம்பத்தை உருவாக்கி. சி, இதெல்லாம் பேசப்படுகிறது, டெல்லியில் என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் பேசப்படுது, அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் இருந்தாலும் நடக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்கு உரிமைக்காக திரு பிரகாஷ் அம்சாமி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.